புளி ஊற வைக்க வேண்டாம் தக்காளி கரைக்க வேண்டாம் ஐந்தே நிமிடத்தில் மிக்ஸி ரசம் வச்சிடலாம் பேச்சுலர்ஸ் கூட சுலபமாக செய்யலாம் இதை ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம மிக்சியில் தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அந்த ஒரே ஸ்பூனில் மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளி எடுத்து சும்மா ரஃப் சாப் பண்ணி வச்சுட்டா போதும் அதை வந்து சேர்த்துக்கோங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நார் சக்கை எதுவுமே இல்லாமல் வெறும் சதை பகுதி மட்டும் இருக்கிறத பார்த்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்து இந்த புளியை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம் கொட்டை எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க ஏழு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இதற்கு தேவையான உப்பு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சா போதும் இதை ஒரு பவுலில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற விழுதுக்கு வந்து ஒரு முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரையும் தண்ணீர் சேர்க்கலாம் நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணீர் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு இருந்ததுன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ ஒரு வானலி சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும் ரசத்துக்கு என்னைக்கும் அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் காஞ்சதோ ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க இப்போது ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் தட்டி சேர்த்துருங்க கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கட்டி பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த புளி கரைசலை அதில் சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஏழு வகை ரசம் அப்படின்னு ரசம் வெரைட்டிஸ் போட்டிருக்குறோம் அதையும் லிங்க் தரேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையுமே எடுத்து பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடணும் நுரை தட்டி வரணும் ரசம் எப்போவுமே நுரை தட்டி வரணும் ஏன்னா இது புளி நுரை தட்டி வர வரைக்கும் விடணும் கொதிக்க விடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நுரை தட்டி வரும் அந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூடான சுவையான ஐந்தே நிமிடத்தில் செய்யக்கூடிய மிக்ஸி ரசம் ரெடி ஆகிடுச்சு பேச்சுலர்ஸ்லேருந்து ரசமே வைக்க தெரியாதவங்க கூட இதை செய்யலாம் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி